Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, I'm Gassan Dhinnadhan. Now, we have TNCERT class 12 Megasporogenesis. Sexual reproduction in plants la Megasporogenesis topic. Genesis na formation. Megaspore formation. Megaspore is the form of Megaspore mother cell. Megaspore mother cell is diploid. Megaspore is haploid. Appa inga enna division nadakkanum? Meiosis. Meiosis division nadakkanum. Okay. As the ovule develops, இங்கே பாருங்கள் ovule develop ஆக megasporogenesisும் simultaneousாக நடக்கும். ovule develop பண்ணதுக்கப்புறம் megasporogenesis நடக்கல, megaspore form ஆகல. megaspore formation ovule develop ஆகிறதோட சேர்ந்தே நடக்குது, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. And single hypodermal cell, this is very important. ஒரே ஒரு hypodermal cell தான் archisporial cell ஆக்ட் பண்ண போகுது நியூ செல்லஸில். இப்போ நியூ செல்லஸ் இந்த ரீஜன் வச்சுக்கோங்களேன், ஓவியூலுக்குள்ள நியூ செல்லஸ் ரீஜன் இருக்கும் இல்லையா, அந்த நியூ செல்லஸில் ஒரே ஒரு செல் ஆர்கிஸ்போரியல் செல்லாக செயல்படும். ஆர்கினா பழசுன்னு அர்த்தம், ஸ்போரியல்னால் இப்போ இருக்கக்கூடிய மெகாஸ்போருக்கு பழைய செல் யார், முப்பாட்டினார் பாட்னார் யார், ஆர்கிஸ்போரியல் செல். இந்த முப்பாட்டி பாட்டி யார், ஆர்கிஸ்போரியல் செல், ஃபீமேல் இல்லையா, அதனால். ஓகே, இந்த ஆர்கிஸ்போரியம் டைரெக்டாக மெகாஸ்போர் மதர் செல்லாக ஆக்ட் பண்ணலாம். இல்லைன்னா சில டிவிஷன் நடந்து சில பிளான்ட்ஸில் மட்டும்தான், நாட் இன் ஆல் பிளான்ஸ், சில தடவை டிவிஷன் நடந்து ப்ரைமரி பெரைட்டல் லேயராகவும் ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல்லாகவும் மாறலாம். பெரைட்டல் அப்படின்னாலே ஞாபகம் வச்சுக்கணும், பெரைட்டல்னு எங்கே வந்தாலும் வால் லேயர்ஸ்னு அர்த்தம். அப்போ அது வால் லேயர்ஸ்னால் ஆன்டிக்ளைனல் பெரிக்ளைனல் டிவிஷன் நடக்கும். நமக்கு நல்லா தெரியும் ஆன்டிக்ளைனல் டிவிஷன் பெரிக்ளைனல் டிவிஷன்னா என்ன. இந்த மாதிரி நடந்தால் பெரிக்ளைனல், க்ராஸாக நடந்துச்சுன்னா ஆன்டிக்ளைனல். ஸோ ஆன்டிக்ளைனல் பெரிக்ளைனல் டிவிஷன்லாம் நடக்கும்போது வால் லேயர்ஸும் அதிகமாகவும் விட்த்தும் அதிகமாகும். அப்படி அதிகமாகிறதுனால என்ன ஆகுது, இந்த ப்ரைமரி ஸ்போரோஜின செல் உள்ள பாதுகாப்பாக வைக்கப்படுது எங்கள் நியூ செல்லஸ்க்குள்ளே. ஓகேங்களா, எம்படட் இன்சைட் த நியூ செல்லஸ் ப்ரொடெக்ட் பண்ணுது, பாதுகாக்குது. அண்ட் இந்த ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல் ஒன்று தான், இதெல்லாம் டிவைட் ஆகாது, டைரெக்டாக மெகாஸ்போர் மதர் செல்லாக ஆக்ட் பண்ணும். இது வரைக்கும் என்னென்ன செல்லாம் இருக்கோ அத்தனை செல்லும் டிப்ளாய்டு, டோன்ட் ஃபார்கெட். இப்போது மெகாஸ்போர் மதர் செல் நமக்கு வந்துருச்சு இல்லையா, நியூ செல்லஸில் ஒரு செல் ஆர்கிஸ்போரியமாக இருந்துச்சு, அந்த ஆர்கிஸ்போரியம் மெகாஸ்போர் மதர் செல்லாக இருக்குது. அந்த மெகாஸ்போர் மதர் செல் மியோசிஸ் நடந்து டிப்ளாய்டு ஹேப்ளாய்டாக மாறிடும், மெகாஸ்போர் டெட்ராடாக ஃபார்ம் பண்ணும். டெட்ராட் இந்த மாதிரி, இங்கே பாருங்கள், இங்கே நியூ செல்லஸ் ஒரு செல் ஆர்கிஸ்போரியல் செல்லாக இருக்குது, அது மெகாஸ்போர் மதர் செல்லாக இருக்குது. எம்எம்சின்னு போடுறேன், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கூட ஞாபகம் வச்சுக்கலாம், மைசூர் மெடிக்கல் காலேஜ் கூட இருக்குது. எம்எம்சி அதாவது மெகாஸ்போர் மதர் செல் டிப்ளாய்டு, மியோசிஸ் நடந்ததுக்கப்புறம், மியோசிஸ் நடந்ததுக்கப்புறம் டெட்ராடாக வந்தது. இது சலாசல் எண்டு, இது மைக்ரோபைலார் எண்டு இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு மெகாஸ்போர் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும், இந்த மூணும் டெஸ்ட்ராய் ஆகிடும். ஒரே ஒரு மெகாஸ்போர் தான் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போராக இருக்கும். யூஸ்வலாக சலாசல் எண்டில் இருக்கக்கூடிய, சலாசல் எண்டில் இருக்கக்கூடிய மெகாஸ்போர் தான் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போராக இருக்கும் யூஸ்வலாக. அண்ட் அந்த ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் தான் எம்ப்ரியோசாக்காக டெவலப் ஆகும். ஃபீமேல் கேமிட்டோஃபைட்னு சொல்கிறோம் எம்ப்ரியோசாக்கை. எம்ப்ரியோசாக், ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர், மெகாஸ்போர் டெட்ராய்ட், இது எல்லாமே ஹேப்ளாய்டு, மறந்துடாதீங்க. எம்ப்ரியோசாக் இஸ் ஃபீமேல் கேமிட்டோஃபைட். அந்த ஃபீமேல் கேமிட்டோஃபைட் எப்படி ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்லேருந்து டெவலப் ஆகுதுங்கிறது நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக. இப்போது மோனோஸ்போரிக், பைஸ்போரிக், டெட்ராஸ்போரிக் அப்படின்னு சொல்லி மூணு விதமான மெகாஸ்போரோஜெனிசிஸ் நடக்குது, ஒரு எம்ப்ரியோசாக் டெவலப்மெண்ட் நடக்குது. அதனால் மோனோஸ்போரிக் எம்ப்ரியோசாக், பைஸ்போரிக், டெட்ராஸ்போரிக் எம்ப்ரியோசாக் அப்படின்னா, மோனோஸ்போரிக்னா இந்த மாதிரி மூணு, இப்போது மெகாஸ்போர் டெட்ராய்ட் இப்படி வருது அப்படின்னா இது மைக்ரோபைலாரின் சலாசலின், மூணு டெஸ்ட்ராய் ஆகி ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்லேருந்து எம்ப்ரியோசாக், செவன் செல்ட் எயிட் நியூக்ளியேட் ஸ்டேஜ்னு படித்தோம் இல்லையா, எம்ப்ரியோசாக் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அந்த மாதிரி எம்ப்ரியோசாக் டெவலப் ஆனிச்சுன்னா ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்லேருந்து வந்துச்சுன்னா ஒன்றுனா என்ன, மோனோ, மோனோஸ்போரிக். எக்ஸாம்பிள் பாலிகோனம் பிளான்ட். அதே இந்த மாதிரி இருக்கிறதுல இருந்து ரெண்டு டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு, மீதி ரெண்டும் எம்ப்ரியோசாக்காக டெவலப் ஆகுது. ரெண்டு ஸ்போர் மெகாஸ்போர் எம்ப்ரியோசாக்கை டெவலப் பண்ணுது, ரெண்டு மெகாஸ்போர் எம்ப்ரியோசாக்கை டெவலப் பண்ணாலும் அங்கே செவன் செல் எயிட் நியூக்ளியேட் தான் இருக்கும். அப்படி இருந்தால் பைஸ்போரிக், பைஸ்போரிக் எக்ஸாம்பிள் அல்லியம். அதே நாலுமே அப்படியே தான் இருக்குது, இந்த நாலுலேருந்து எம்ப்ரியோசாக் டெவலப் ஆகுது. இங்கே பாருங்கள், ஒரு மெகாஸ்போர்னாலும் சரி, ரெண்டு மெகாஸ்போர்னாலும் சரி, நாலு மெகாஸ்போர்னாலும் சரி, அது அப்படியே எம்ப்ரியோசாக்காக டெவலப் ஆகும்போது எம்ப்ரியோசாக்குங்கிறது செவன் செல்டு எயிட் நியூக்ளியேட் கண்டிஷனில் தான் இருக்கும். சரி, நாலு மெகாஸ்போருமே எம்ப்ரியோசாக்காக டெவலப் பண்ணிச்சுன்னா, ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டாக டெவலப் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் டெட்ராஸ்போரிக். எக்ஸாம்பிள் பெப்பரோமியா.
ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நம்ம வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் தட் இஸ் எம்பிரியோ சாக் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுவும் மோனோஸ்போரிக் பாலிகோனமில் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.